ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட தேர்ட் பார்ட் பார்க்க போறோம். இப்ப கிளாஸ்ல காட்டுறாங்க, நம்ம நானாக்கு ரூய்க்கு கீது ஆள் இருக்குமோ என்னமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவளால ஒன்னும் சுத்தமா முடியல. சோ உடனேலேன்னு கிட்ட திரும்பி, இங்க பாரு, நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவ யாராச்சும் லவ் பண்றாளா இல்லையா அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு லவ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அப்படி அவங்க வந்துட்டு லவ் பண்றாங்கன்னா கண்டிப்பா திரும்ப மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பீட்ட போட, இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. சோ இதை செயல்படுத்தி ஆகணும் இல்லையா, டிடெக்டிவ் வேலையா ஆரம்பிச்சாச்சு. நேரா ரூவி கிட்ட போய், என் போனு சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, உன் போன கொஞ்சம் கொடுக்க முடியுமா, நான் என் அம்மாக்கு கால் பண்ணி பேசணுங்கிறா. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு போறதுக்குள்ளயே இடையில செங்கு பூந்து, இந்த என் போனை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கான். அட செங்கு பையனை, எப்ப பார்த்தாலும் என் வாழ்க்கையில விளையாட்டே இருக்கேங்கிற மாதிரியே இவ்வளவு நோக்கிட்டு இருக்கா. ஆனாலும் என்ன பண்ண முடியும், கொண்டா போனு சொல்லிட்டு புடுங்கிட்டு போய் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி, அப்பெல்லாம் கஸ்டமர் ரிங் டோன் வைக்கிறதுக்கு காசு கேட்பாங்க இல்லையா, இந்த பாடலை ரிங் டோனாக செட் பண்ண ஏன் ஒன்றை வழுத்துவோம் சொல்லிட்டு, சோ அதுக்கு கால் பண்ணி ஒரு 50 ரொமான்டிக் சாங் வேணும், காசு இந்த போன்ல இருந்து புடிச்சுக்கோங்கன்ட்டா. அதுக்கப்புறம் ரூயி கிட்ட ரொம்ப அப்பாவியா பேச வச்சுட்டு, ரூயி இதுல காசு தீந்து போயிடுச்சு, உன் போன கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்க, அவனும் கொடுத்துட்டு கிளம்பிட்டான். இவ்வளவு உடனே இந்த பக்கமா எடுத்துட்டு வந்துட்டு அதுல அவுட்கோயிங் காலை எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு கால் பண்ணாது கஸ்டமர் கேரு. ஐயோ கடவுளே, என்ன இப்படி காப்பாத்திரியன்னு சொல்லிட்டு கும்பிட கும்பிட கரெக்டா ரூவி வந்துட்டான். இவன்ட்ட வேற சமாளிச்சாங்கமே, நான் அம்மாக்கு கால் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு, மா கொஞ்சம் மீட் பால் செஞ்சு வைக்கிறீங்களான்னு சொல்லிட்டா. அப்புறம் என்ன, ஈவினிங் வந்துட்டு அதை சாப்பிட கூட இல்லை, அப்படியே மல்லாக்கப்படுத்திட்டு இருக்க நம்ம ஷவ்ஷோ பார்த்துட்டு, இப்ப சாப்பிட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. என்னதான் விழுந்து போறோம், எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னாலும் சாப்பாடுன்னு வந்துட்டா சாப்பிட வேண்டியதான்னு சொல்லிட்டு எழுந்து உட்காந்துட்டு, இப்பெல்லாம் எனக்கு ஓவர் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு பேச பேச கரெக்டா செங்க உள்ள போந்து, ஏ ஷவ்ஷோ என் போன்ல என்னடி பண்ணி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அவங்க பண்ணா பண்ணதெல்லாம் நானா வச்சே. சோ உடனே வேணுடனே கத்திக்கிட்டு தூக்கி வீசிட்டு போய் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா இப்ப அவங்க அம்மா வந்து வாட சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட, முன்னாடி போலவே தான் கண்ணத்துல இப்போ சோத்த வாங்கிட்டு வந்திருக்கான். இப்ப நெக்ஸ்ட் டே இவங்களுக்கு மேட்ச் நடக்க போகுது. சோ சியர் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் சௌஷோ எல்லாம் கொண்டுட்டு இருக்கா. ஆனா நானாவால வர முடியல, அவ வந்து ட்ரைனிங்ல இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா ஒரு பையன் வந்து, உன்னை வென் டீச்சர் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூயி கிட்ட சொல்லி கூப்பிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் செங்கு வந்து, அன்னைக்கு இவளை இவன் தானே காப்பாத்தினா, சோ அது இவளுக்கு தெரியாதுன்னு இவனுக்கு தெரியாது, நீ எனக்கு தேங்க்யூ எல்லாம் சொன்ன வேணாம், அதுக்கு பதிலாக எனக்கு பார்பிக்யூ வாங்கி கொடுங்க, உனக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமா, இப்ப கொஞ்ச நேரத்துல மேட்ச் நடக்க போது என்ன பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க, என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை பார்த்துவன். அவ கால அடிபட்டு இருந்தது வெளியில இந்த பக்கம் நம்ம செங்கெல்லாம் செம்மையா சண்டை போட்டுட்டு இந்த பக்கமா வந்து நின்றுட்டு இருக்க, நம்ம ஹீரோனோடி வந்து, என்னாச்சு நீங்க நின்றுட்டு இருக்க, அப்புறம் யார் உனக்கு பதில ஆடுறாங்க வந்து பாக்க, உள்ள நின்றுட்டு இருக்கிறது லின்னு அழுக்கு மூஞ்சோட நின்றுட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் உள்ள இருக்க ரூயி தான் காட்டுறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம சோகமா உட்காந்துவன். முன்னாடி நாள் நம்ம நனா வந்து அவன் போனை வாங்கிக்கிட்டு கரெக்டா இவன் வரும்போது பனானா ஆப்பிள் பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி வேண்டியிருப்பா. சோ இதையாச்சும் சொல்லி பாக்கலாம்னு சொல்லிட்டு பனானா ஆப்பிள் பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி வேண்ட, கரெக்டா ரூயின்னு ஒரு குரல் கேக்குது. பார்த்தா நனா, கவலைப்படாத, நான் உன்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு உள்ள வந்து மாட்டிக்கிட்டா, நீண்டி உள்ள வந்து மாட்டிக்கிட்டே அப்படி சொல்லிட்டு அவன் கேக்க, யாரு கண்டா நானும் இப்படி டிராப்ல மாட்டிக்கிட்டேன்னு இருக்கா, இங்க ஒரு ஸ்டெப்பும் இல்லையேன்னு சொல்ல இப்ப டக்குன்னு ரூயி எழுந்து போய், என் மேல ஏறி நீ வெளியே போ அப்படிங்கிறான். அவ தள்ளி விட்டு, நீ என் மேல ஏறி வெளியே போன்ட்டு இருக்கா, சரி பயபுள்ள ஏதாச்சும் பேசும்னு சொல்லிட்டு, உனக்குதான் இந்த கேம் ரொம்ப முக்கியம், நீ என் மேல ஏறிக்கோன்னு சொல்லிட்டு வசனத்தை பேச, பார்த்தா அவன் போட்டு காலை மேல வச்சிட்டு இருக்கான். பாவி பையனை எப்படிதான் சொல்லாம ஏறிவேன் சொல்லிட்டு இவளும் தூக்கி விட்டுட்டு இருக்கா. அப்புறம் என்ன, இந்த பக்கமா ஏறி குச்சு ஓடியே போயிட்டான். இப்ப வந்து பாக்க பாதிக்கு பாதி கூட எடுக்கல, தூத்து போயிட்டாங்க. இதெல்லாம் பண்ணது அந்த டேப் கொடுத்தான் இல்லையா, அந்த பையன் ஏதோ வேலை பண்ணிருப்பான் போல. அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம அப்போ செங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு கண்ணுல ஏதோ பட்டுருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஆக பாக்க,
எங்க கொண்டு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ரூயி எழுந்ததும் அதுல ஒண்ணு இல்லையே சரியாயிடுச்சுன்னு இருக்கான். சரி இதை நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஐயோ என் கண்ணில ஏதோ விழுந்துருச்சுன்னு சொல்லி நானா விட்டு போடுறதுக்குள்ளயே உண்மையாவே செங்கு அவ கண்ணிலேயே சோப்பா அடிச்சு விட்டான். டே செங்கு உனக்கு அறிவே கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவத்துல கத்த நான் வேணா ஏதாச்சும் துணி எடுத்துட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு ரூயி கேக்குறான். சச்சா நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ எழுந்து போவேன். அந்த நேரம்னு பார்த்து செங்கு அவன் டப்பாக்குள்ள இருக்க துணி எல்லாம் நானாவோட டப்பாக்குள்ள எடுத்து போட்டுருக்கான். இப்ப உள்ள வந்தனா இங்கடா துணிய காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்க கபோர்டுக்குள்ள இவ நம்ம ஹீரோனுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பா இல்லையா அது உள்ள இருக்கு. அதை தூக்கிட்டு வந்து இது ஏன் உங்க பொருட்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம செங்கு உள்ள பூந்து அது சௌசோவோட தான் இருக்கான். அப்ப நீ ஹக் பண்ணுது அவளையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுவேன். மழுப்ப முடியாம மழுப்பிட்டு இருக்கா. இப்ப நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல நம்ம ஹீரோயின் கரெக்டா கெஸ் பண்ணி அந்த டேப் கொடுத்த பையன் தான் இன்னொரு பையனோட கூட்டு சேர்ந்து நம்ம ரூயை அந்த ஸ்டோர் ரூம்ல விட்டு அடிச்சதுன்னு கண்டுபிடிச்சிட்டா. சோ அவங்கிட்டயும் நீ தானே இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு திமிரா சொல்லிட்டு போறான். இவளால ஒண்ணும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்ட பாக்க பார்த்தா இத நம்ம செங்கு பாத்துட்டான். இப்ப நேரா வாஷ்ரூம்ல அவனை மீட் பண்ணி என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க அன்னைக்கு நைட் அடிச்சது பத்தல போலயே அடிச்சவனே நான் தாண்டா நான் இதெல்லாம் ஒப்பனை ஒத்துப்பேன் உன்ன மாதிரி எல்லாம் தப்பு பண்ணிட்டு பூசி மூழ்க மாட்டேங்கிறான். இப்ப உனக்கு என்னதான் வேணும்னு சொல்றான் பையன் கேக்க ஒழுங்கா ஷௌஷோ கிட்ட இருந்து தள்ளியே இரு அப்படி இல்லைன்னா நீ தான் வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்க போடுறான். அப்புறம் ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சு போகும்போது ஹீரோயின் தேங்க்யூவே சொல்லல ஆனாலும் வெல்கம் சொல்லிட்டு உன் முன்னாடி போயிட்டு இருக்கான். தி நைட்டும் அந்த டேப் கொடுத்த பையனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட பேசின ஒவ்வொரு விஷயம் ஏதோ வில்லத்தனமா யோசிக்கிறான். நெக்ஸ்ட் டே எப்பவும் போல ஹீரோயினும் ஸ்கூலுக்கு வர எல்லாரும் இவளை பத்தி தான் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுல சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு புள்ள வந்து இவளை திட்டிட்டு வேற போகுது. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே புரியல. அப்போதான் இல்லைன்னு ஓடி வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத நாங்க உன்னை நம்புறோம் நாங்க உன்னை நம்புறோம் சொல்லிட்டு இருக்கான். என்னதாடா ஆச்சு என்ன சொல்ற அப்படி சொல்லிட்டு கேக்க இப்பதான் வெப்சைட் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ல போகும்போது அவன் ஒரு போட்டோ எடுத்திருப்பான் இல்லையா அந்த டேப் கொடுத்த பையன். அந்த போட்டோவை போட்டு கீழே அவளோட பேரு கிளாஸ் சொல்லி டீடைல்ஸ் எல்லாம் போட்டு ஸ்கூல்ல மட்டும்தான் அவன் நல்ல பிள்ளையா இருக்கா. ஆனா வெளியே அவ டோட்டலா வேற ஒரு பொண்ணு. அவளோட காம்படிட்டர்ஸ் எல்லாம் கேங்ஸ்டரை வச்சு அடிக்கிறா அப்படின்னு படிக்க படிக்கவே நனக்கு செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு. செங்கு வந்து போது போச்சுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி விட்டுருக்கான். இதை பார்த்து ஹீரோயினுக்கு சுத்தமா மூஞ்சியே இல்ல. நான் போறேன் ஹோம்ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட பின்னாடியே நானா ஓடிட்டு இருக்கான். இது எப்படியாச்சும் டெலிட் பண்ணுமேனு சொல்லிட்டு ஜெங்கு உட்காந்து பார்த்துட்டு இருக்க ஆல்ரெடி டெலிட் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த ஃபோரமே என்னோட இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு டா சொல்றான். பைய போல பெரிய ஆளா இருப்பான் போலயே. ஆனா என்ன பண்றது இது போட்டு இதுவரை 5000 பேர் பாத்துட்டாங்க. இனியே எத்தனை பேர் பார்த்தா என்ன பாக்கல நான் என்னன்னு சொல்லிட்டு சொல்றான். செங்கு பார்த்துட்டு நீ யார் பக்கண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு முறைக்கிறான். தென் கட் பண்ணி நேரா செங்கு லைப்ரரிக்கு தான் வரான். அங்கதான் நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. நான் இங்க இருப்பேன் உனக்கு எப்படி தெரியுங்க இதை விட்டா உனக்கு ஏது இடம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து உட்காந்துட்டு ஐஸ பிரிச்சு சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கான். அவளும் வாங்கிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்க சரிவா போலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டு போறான். ஆனா நைட் எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கும் சுத்தமா தூக்கமே வரமாட்டேங்குது. எல்லாரும் அவளை பத்தி பேசினாங்க இல்லையா அதை தான் திரும்ப திரும்ப ஓட எங்க போனாலும் பேய் மாதிரி வந்து பயமுறுத்துற மாதிரி எல்லாம் கனவு கண்டு எழுந்துட்டு இருக்கா. அம்மா தான் ஓடி வந்து கனவுக்கெல்லாம் பயப்படாதம்மா அது சும்மா ஃபேக் தான் நீ தூங்கு தூங்கு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல நானா தான் நம்ம ஹீரோயின் கிட்ட டா அந்த போஸ்டர்லாம் டெலிட் பண்ணிட்டா நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு அறிந்து சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்து ஷௌஷோன்னு சொல்லிட்டு கூப்பிட நம்ம ஹீரோயின் வரா. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஷௌஷோனா தான் அப்படி சொல்லிட்டு நம்ம நானா ஓடி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அன்னைக்கு ஆக்டிங் போட்டதுல இவ பேர் தானே ஷௌஷோன்னு சொன்னான். சோ இப்ப அவங்க கொடுத்ததையும் கொண்டு வந்து நர்ஸ் ரூம்ல வச்சுட்டு திரும்ப ரெண்டு பொண்ணுங்க வந்து உன் பேர் தான் ஷௌஷோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா அதுக்கு என்ன அப்படின்னு கேட்கிறான். இதுக்காக நீ இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பண்றியாமா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆமா அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லீவையெல்லாம் மேல தூக்க பயந்துருச்சுக. ஆனாலும் நீ அந்த சென்னுங்கிற பையனை தான் ஹர்ட் பண்ணிட்டேன் அவனுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த டேப் கொடுத்த பையன் இருக்கா இல்லையா அவனுக்கு சாதகமா பேசுறாங்க. இதுல அவனை வேற அடிச்சு நீ வந்து கையெல்லாம் முறிச்சு வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த புள்ள வருத்தமெல்லாம் பட்டு அழுகுது. ஹே தள்ளு தள்ள லூஸ் மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இவ கிளம்பு பார்க்க அதுக்கு விட மாட்டேங்குது. கொஞ்சம் அப்படியே கை கலப்பாக கரெக்டா டாக்டர் வந்து நிறுத்துறாங்க. தென் கட் பண்ணா அங்கங்க இவளுக்கு அடிபட்டு இருக்கும் போல நம்ம ஹீரோயின் தான் அதுக்கு மருந்து வச்சுட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணா ஒரு மண்வெட்டியை காட்டாங்க. அது எடுத்துக்கிட்டு யாரோ போறாங்க. பார்த்தா நம்ம செங்கு தான் அந்த மண்வெட்டியை தூக்கிட்டு செம்ம கோவமா போயிட்டு இருக்கான். செங்கு அந்த மண்வெட்டியோட எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க ஹொய்யோ அப்படின்னு சொல்லிட்டு இவ பின்னாடியே ஓடுறா. இப்ப இவ்வளவு பின்னாடி அறுக்க பிறக்க ஓடி வந்தா உனக்கு பிடிச்சு இங்க பாரு நீ எல்லாமே இது எனக்காக தான் பண்றேன்னு தெரியும். ஆனா இப்ப நீ இதெல்லாம் பண்ண வேணாங்க உன் மூஞ்ச பாக்க பக்க உன் மேல கோவம் ஆகுதுங்கிறான். இருந்துட்டு போது நீ எல்லாமே எனக்காக தான் பண்றேன்னு தெரியுது கொஞ்ச நாள்ல இதுவே தானே சால்வ் ஆயிடும் நீ எதுவும் பண்ண வேணாம்னு சொல்ல எல்லாமே நான் உனக்காக ஒண்ணும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இருந்துட்டு போது ஆனா இப்ப இதுக்கான நேரம் அது கிடையாது இது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்வெட்டிய புடுங்க. ஓ நீ இதை சொல்ல வரியா சார் என்ன புள்ளு வெட்ட கூப்பிட்டாரு அதை எடுத்துட்டு போறேங்கிறான். அப்ப புள்ளு வெட்டுறதுக்கு தான் போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் சிரிக்க பின்னாடி அந்த டேப் கொடுத்த பையன் நின்று இருக்க அவனை பார்த்ததும்
நீ கொடுத்த ஐடியா கூட நல்லா தான் இருக்கே, அடிச்சு பஸ்பம் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி பேசுறான். ஏ என்னடா இப்படி சொல்ற அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்க சும்மா சொன்னேன், உனக்காகலாம் போய் அவன் அடிப்பனா, நான் என்னோட பிரெயினை யூஸ் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு வா புள்ள வெட்ட போலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். இப்போ மல்லாக்கு படுத்து யோசிச்சுவேன், ஏதோ ஒரு ஐடியா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரூயி கிட்ட இன்னைக்கு நைட் உங்க வீட்டுல எல்லாரும் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஓடுறான். அதுக்கப்புறம் நம்ம லின்னும் நானாவும் சேர்ந்து ஏதோ போஸ்டரை ஒட்டிட்டு ஓடுறாங்க. திடீர்னு அதை சுத்தி ஃபுல்லா கூட்டமா நின்றுட்டு இருக்கு. ஏதோ செங்கு செங்கு செங்குன்னு சொல்ற அவன் பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே நேரம் அவங்க கிளாஸ்க்கு வந்து நம்ம நனாவை புடிச்சுக்கிட்டு அப்படியே அழுகுறா. பார்த்தா இவங்க மூணு பேருமே நம்ம ஹீரோயின் போட்டிருந்தா இல்லையா அதே ட்ரெஸ்ஸை போட்டு போட்டோ எடுத்து அதை போஸ்டர் ஒட்டி பக்கத்துல இது ஜஸ்ட் ஒரு போட்டோ தான், அந்த போட்டோவை பார்த்துட்டு அவங்க சொல்றதையெல்லாம் நம்ப கூடாது அப்படி நம்பினா நீங்க தான் பைத்தியக்காரங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ இதை இவளுக்காக தானே இவங்க எல்லாரும் பண்ணியிருக்காங்க. அதனால ரொம்பவே தேங்க்யூன்னு நனாவை ஹக் பண்ணி சொல்லிட்டு அடுத்து லீனுக்கிட்டே வந்து ஹக் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்யூடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்த செங்கு அடுத்து நம்மகிட்ட தான் வரப்போறன்னு சொல்லிட்டு சும்மா ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்படியே எழுந்து நின்று அடுத்து நான் தான் அப்படி சொல்லிட்டு கையை விரிக்க கரெக்டா பெல் அடிச்சிருச்சு போப்போன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அவளை விரட்டி விட்டாங்க. எனக்கு தெரியும் நீங்களே தாண்டா அப்படிங்கிற மாதிரியும் அவன் லுக்கு விட்டுட்டு இருக்கான். தென் கட் பண்ணா இவங்களுக்கு பேஸ்கெட் பால் மேட்ச் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் இவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து ரொம்ப சூப்பராகவே பிளே பண்ண நம்ம ஹீரோன் கூட ரொம்ப சந்தோஷம். ஆனால் இவங்க இப்படி வின் பண்ணி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறத அந்த டேப் கொடுத்த பையன் தான் செம்ம கண்டா பார்த்துட்டு இருக்கான். தென் இவங்க ரொம்ப சூப்பராக விளாண்டதால அதில் வின்னும் பண்ணுறாங்களா. ஸோ இவங்க இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த செங்கன் பையன் போகிறான் டேப் கொடுத்தவன். ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட ஹீரோயின் வர ஹீரோ வரேன்னு சொல்லிட்டு ஆறு பேர் அப்படியே லைனாக நின்றுட்டு இருக்காங்க. என்ன என்ன பயமுறுத்த பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, நீ தான் ப்ரூஃப் ப்ரூஃப்னு கேட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து காட்டுறா. நம்ம ரூ ஏ ஸ்டோர் ரூமில் வச்சு அவன் எக்ஸாமில் செகண்ட் பிளேஸ் வந்ததால் அவங்க அப்பா கையவே உடச்சு விட்டாராமா. ஸோ இதனால தான் அவன் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம ஹீரோயின் சொல்ல. இதை கேட்டுனானா நல்ல வேலை என் அப்பா அம்மா எனக்கு இப்படி கிடைக்கலப்பா, நல்லவங்களா கிடைச்சனால நான் தப்பிச்சேன்னு இருக்கா. இதை கேட்ட ஹீரோ நல்ல வேலை எனக்கும் அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணவன், நான் இதுக்காக வருத்த பண்ணும், நான் தான் ஜீனியஸ் ஆசை அப்படின்ட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் அந்த சென்னைக்கிட்ட இருந்து நீ தான் என்ன காப்பாத்துறேன்னு சொல்ல வரும்போது நான் தான் அப்படிங்கிற மாதிரியே நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கான். ரூயி ரொம்ப தேங்க்யூன்னு சொன்னதும் மூஞ்சிய வாடி போயிடுச்சு. நானும் உனக்கு இல்லையே பண்ணது இவன் தான் சொல்லிட்டு செங்க சொல்ல, என்னது செங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. நீ என்ன இது என்கிட்ட முன்னாடியே சொல்லல, நான் கூட கூட இதை பத்தி பேசினல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சேச்சா எனக்கு இந்த தற்பெருமை எல்லாம் பிடிக்காது, படிப்புலதான் ஜீனியஸ் ஃபைட்லயும் பெரிய ஆளுன்னு காட்ட விருப்பம் இல்லைன்னு இருக்கான். சோ இப்படி அங்க ரொம்ப ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்படியே இந்த பட் முடியுது. நாளைக்கு என்னோட அடுத்த பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.